போட்டி நடந்ததே சமரபுரியோட மன்னன் சமரசேனன் அவனுக்கு அமரசேனன் மகனும் அஸ்வினிங்கிற மகளும் இருந்தாங்க சமரசேனன் தன்னோட மகன் அமரசேனனுக்கு இருபது வயது ஆனப்போ இளவரசு பட்டம் கட்டிட்டு ஆட்சி பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான் சமரசேனன் தன்னோட மகள் அஸ்வினிக்கு திருமணம் செய்யலான்னு நினைச்சான் ஆனா அமரசேனன் தன்னோட தந்தை தந்தைக்கிட்ட என் கிட்ட போட்டி போட்டு என்ன வெல்றவன் தான் என்னோட தங்கையை மனப்பான்னு சொல்லி அப்படியே நாடகம் அறிவிச்சிட்டான் அமரசேனன் வால் போர் மல்யுத்தம் அம்பு எய்தல்னு எல்லா பொருள்லையும் நல்லா தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கினான் அதனால் அவனோட போட்டி போட எந்த அரசகுமாரனும் வரலை இதனால் அஸ்வினியோட திருமணம் நடக்காமல் இருந்தது சமரசேனன் இதனால் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான் இந்த சமயத்தில் இந்துவர்மன்கிற அரசகுமாரன் அஸ்வினியை மணந்து கொள்ள அமரசேனனோட போட்டியிட வந்திருந்தான் இந்துவர்மன் பார்க்கறதுக்கு அழகா இருந்தான் நல்ல வீரனாவும் தென்பட்டான் சமரசேனனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போனது அஸ்வினிக்கும் அவனை பிடிச்சிருந்தது அமரசேனன் தன்னோட போட்டி போட வந்த இந்துவர்மனை அரண்மனையில விருந்தினராக தங்க ஏற்பாடு செஞ்சான் அவங்களுக்கு இடையே போட்டி நடக்க வேண்டிய நாளும் குறிப்பிடப்பட்டது ஆனா அந்த போட்டி நடக்கிறதுக்கு முதல் நாள் பூங்காவில் உழவிக்கிட்டு இருந்த அரசகுமாரியே யாரோ நாலு முரடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போது அமரசேனன் எனக்கும் இந்துவர்மனுக்கும் நடக்க வேண்டிய போட்டியை தள்ளி வைக்கிறேன் முதல்ல இப்போ அஸ்வினியை கண்டுபிடிச்சு அவளை இங்கே கொண்டு வரணும் அதுக்காக நான் கிளம்புறேன்னு சொன்னான் இந்துவர்மனும் நானும் அஸ்வினியை கண்டுபிடிக்க கிளம்புறேன் யார் முதல்ல கண்டுபிடிச்சாலும் அது அஸ்வினிக்கு நல்லது தானேன்னு சொன்னான் ரெண்டு பேரும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அஸ்வினி உலாவிக்கிட்டு இருந்த பூங்காவிற்கு போய் அங்கே அவள் திடீர்னு காணாமல் போன இடத்துல ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு பார்த்தாங்க அஸ்வினி தன் முரடர்கள் தூக்கிட்டு போன வழி நடுக தான் அணிஞ்சிருந்த மாலையில இருந்த மலர்களை உதிர்த்துட்டே போயிருந்தா அமரசேனனும் இந்துவர்மனும் மலர்கள் உதிர்ந்து கிடந்த வழியே போனாங்க அது அவங்கள ஒரு மரத்தடியே உட்காந்துருந்த யோகி வர கொண்டு போனது அதுக்கப்புறம் மலர்கள் இறஞ்சு கிடக்காததுனால அவங்க ரெண்டு பேரும் அந்த யோகி கிட்ட சுவாமி இந்த வழியே யாராவது சிலர் ஒரு பெண்ணை கட்டி தூக்கிட்டு போனதை பார்த்திங்களான்னு கேட்டாங்க அவரும் ஆமா தூக்கிட்டு போனாங்க அதோ அந்த காட்டுப்பாதை வழியா தான் போனாங்கன்னு அந்த வழியை அவங்களுக்கு காட்டினாரு ரெண்டு பேரும் அந்த வழியே போனாங்க அது அவங்கள ஒரு குகை முன்னாடி கொண்டு போய் விட்டுது அப்போ இந்துவர்மன் நான் குகைக்குள்ளே போய் அஸ்வினியை விடுவித்து அழைச்சிட்டு வரேன்னு சொன்னான் ஆனா அமரசேனனோ இல்லை இல்லை நான் தான் போவேன்னு சொல்லி குகைக்குள்ள போனா அவன் குகைக்குள்ளே போனதுமே ஒரு பெரிய பாறாங்கல் விழுந்து அதோட வாசலை மூடிட்டு அப்போ கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு பெண் அலறுற குரல் கேட்டோன்னு இந்துவர்மன் அந்த குரல் வந்த இடத்த நோக்கி ஓடினா அங்கே முரடர்களோட தலைவன் கட்டப்பட்டிருந்த கிட்ட கத்தாத ஒன்று காப்பாத்த இனி யாரும் வரப்போறது இல்லை ஒன்று விடுவிக்க வந்தவங்களும் அந்த குகைக்குள்ள அடைபட்டு கிடக்குறாங்க அதனால மரியாதையா என்னை மனதுக்க சம்மதிச்சிட்டுன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தான் இந்துவர்மன் தன்னோட வாழ உருவி முரடர்களோட தலைவன் மேலே பாஞ்சு பயங்கரமாக தாக்கினான் அந்த தாக்குதலை எதிர்க்க முடியாம முரடர்களும் அவங்களோட தலைவனும் அஸ்வினியை விட்டுட்டு ஓடிட்டாங்க இந்துவர்மன் அஸ்வினியோட கட்டுகளை அவிழ்த்து அவளை அழைச்சிக்கிட்டு அமரசேனன் அடைக்கப்பட்டிருந்த குகைக்கு முன்னாடி வந்தான் அப்போ அங்க வந்த சில கிராமவாசிகளோட உதவியால இந்துவர்மன் குகையோட வாசலில் அடைச்சிருந்த பாறாங்கல்ல நகர்த்தி அமரசேனனை குகைக்கு வெளியே அழைச்சிட்டு வந்தான் அதுக்கப்புறம் மூணு பேரும் தலைநகருக்கு போனாங்க சமரசேனன் அஸ்வினிக்கும் இந்துவர்மனுக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடுகளை செஞ்சான் அப்போ அமரசேனன் எனக்கும் இந்துவர்மனுக்கும் போட்டி நடக்காமல் எப்படி இந்த திருமணம் நடக்கும்னு கேட்டான் அப்போ அஸ்வினி என்ன விடுவிக்கிற போட்டியில் இவர்தான் ஜெயிச்சிட்டாரே ஒன்னால விடுவிக்க முடியலையேன்னு சொன்னான் அமரசேனன் தலை குனிஞ்சுக்கிட்டான் அஸ்வினியை கடத்திட்டு போன நாடகத்தை சமரசேனனும் அஸ்வினியும் சேர்ந்து தான் நடத்துனாங்கிறது அமரசேனனுக்கே தெரியாது